हाय इनकी नाम वैट चॉक्लेट ब्राउन चॉक्लेट रेंडुम पाकपो अवान पुरना पाकल एल ना इं वे फर्स्ट पाल पउडर रे स्पून एड़े ऐसी सुगर और नालु स्पून एड़े कोको पउडर और स्पून एड़े वनिला एसेंस और नालु ड्राप इं केसव नट्टू बादाम परप्पू चिन्ना चिन्नदा कट पन्नी वच्चिरुक्केन मांग एप्पडी सेय्यलाम्नु पार्क्कलाम इदुक्कु कोकोनट आयिल तेवै अद अप्प सोल्ल मरंदुट्टेन ओरु नालंजु स्पून तेवैप्पडुम अदैयुम वच्चुक्कंग इप्पो ओरु बौल्ल तण्णि वच्चिरुक्कोम तण्णि नल्ला कोदिक्कणुम कोदिक्कट्टुम इप्पो तण्णि नल्ला कोदिच्चिरुच्चु இந்த தண்ணிக்கு மேலே செட் ஆகுற மாதிரி ஒரு எம்டி பவுல இது மேலே வைக்கணும் வச்சாச்சு அது ஆடுதா ஆடலையான்னு நல்லா செக் பண்ணணும் கால கடகடன ஆடுது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக் பார்த்தாச்சு இப்ப 4 ஸ்பூன் கோகனட் ஆயில அதுல ஊத்துறோம் போதும் नालु स्पून पोदु अंद कील तन्नील आवि वंदु मेल अंद कोकोनट आयिल वंदु सूडागनु कोदिक्कणु इप्प अंद कोकोनट आयिल वंदु नल्ला काञ्चिच्चु नींगे बट्टर कूड पोट्टुक्कलाम इप्प इदुल ऐसी सुगर नालु स्पून एड़ वोटल सिम्मल वो सुगर वो कोकोनट आयिल मेल्ट आई लिक्विडा वो अंद स्टेज नम्म पाल पउडर सेतुकल ஒரு 3 ஸ்பூன் பால் பவுடர் ஒரு 5 ரூபா பால் பவுடர் பாக்கெட் கடையில் வாங்கினா போதும் பெட்டி கடையில் விற்பாங்க பக்கத்தில் இப்போ இதில் நம்ம ஃப்ளேவருக்காக ரெண்டே ரெண்டு ட்ராப் வெனிலா எசன்ஸ் ஊற்றுறோம் இதான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இதை இப்படியே எடுத்து நீங்க ஸ்பூன்ல வச்சு ஸ்பூன்ல இதே மாதிரி சாக்லேட் சிலிகான் ட்ரே இருக்கும் இதுல ஊத்துனீங்கனா ஒயிட் சாக்லேட் ரெடி இது மாதிரி மோல்டுல ஊத்திக்கங்க மோல்ட் இல்லாதவங்க ஐஸ் கட்டி போடுற ட்ரே இருக்கும் அதுல கூட நீங்க ஊத்திக்கலாம் இதுதான் ஒயிட் சாக்லேட் மேல நானு मुंद्री बादाम अम्मा ब्राउन चॉकलेट एप्ली पाकल इतें और स्पून कोको पउडर नम्बर पटकल कोको पउडर इलेना काफी तूलकूटक रेव सनरेज ब्रू एदो अगरकल ना एट कोको पउडर नान कोको पउडर पड़े இத நல்லா mix பண்ணிக்குவோம் போட்டு நல்லா இந்த மாதிரி mix பண்ணிக்கेंगे காபி தூள் போட்டது ब्राउन சாக்லேட் காபி தூள் போடாதது ஒயிட் சாக்லேட் அவ்வளவுதான் வித்தியாசம் இது நல்லா mix ஆனதுனா இதையும் அந்த சிலிகான் மோல்டுல ஊத்திட்டு நம்ம ஃப்ரீசர்ல வைக்கணும் காபி தூள இப்போ கோகோ பவுடர் போட்டு நல்லா mix பண்ணியாச்சு இதுலயே நம்ம எடுத்து வச்ச மீதி முந்திரி பாதாம் பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் mix பண்ணி ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு அந்த மோல்டுல ஊத்துவோம் இப்போ ஃபுல்லா ஊத்தியாச்சு இத நம்ம அப்படியே ஃப்ரீசர்ல வச்சிருவோம் வச்சிட்டு உங்களுக்கு எடுக்கும்போது நான் காமிக்கிறேன்
ஒரு கால் மணி நேரம் இருக்கட்டும் ஃப்ரீசரில். பார்த்தீங்கன்னா சாக்லேட்லாம் ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. இதை இப்போ நான் உங்களுக்கு இந்த மோல்டுலேருந்து எடுத்து காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா சாக்லேட்லாம் ரெடி ஆயிடுச்சு. காபி கலரில் இருக்கிறதுலாம் என்ன சாக்லேட்டு, காபி சாக்லேட்டு. How do I tell you? ஒயிட் கலரில் இருக்கிறதுலாம் ஒயிட் சாக்லேட் மில்கி பார். இது டெய்ரி மில்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதை செஞ்சு பாருங்க. பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.